அடுத்ததாக சகோதரர்களே, முக்கியமாக நம்மை பற்றி இந்த மக்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தப்பான எண்ணம் என்னவென்று சொன்னால், வேண்டாம் என்று நாம சொல்லுவதாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னதாக நான் பிபிலைக்கு போயிருந்தேன். பிபிலைக்கு போன இடத்துல அங்கு போய் சில மக்களை சந்தித்து விட்டு வந்ததற்கு பின்னால ஒரு மௌலவி, அந்த மௌலவி மாத்திரையை சேர்ந்த ஒருவர், அவர் மௌலவியே அல்ல, குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ண ஒரு ஹாஃபிலு, தர்கா டவுன் மதரசாவில் இதுக்கு முன்னால் இருந்த அதிபர்கிட்ட கள்ளத்தனமாக ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் கலாச்சார அமைச்சிலும் தன் மௌலவி என்று பதிஞ்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். அப்படி இருக்கிறவர் நான் அங்கிருந்து வந்ததுக்கு பின்னால அவர் ஓதி கொடுக்கக்கூடிய மதரசாவில் உள்ள பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் அழைத்து சொன்னது என்ன தெரியுமா, இவர்கள் சூரத்துல் பாத்தியா ஓத வேண்டாம் என்று சொல்கிறார். பார்த்தீர்களா, சூரத்துல் பாத்தியா குர்ஆனில் உள்ள சூரா, இந்த சூராவை ஓத வேண்டாம் என்று நான் சொல்லுவதாக இப்படி மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்து ஒரு துர்ப்பிரச்சாரம் செய்திருக்கின்றார். அப்போ உண்மையாக என்ன தெரியுமா, சூரத்துல் பாத்தியாவுல இந்த சூரத்துல் இமாம் சத்தமாக ஓதக்கூடிய தொழுகைகளில் இமாம் வளல்லாள்ளின் ஆமீன் சொன்னதற்கு பின்னால அடுத்த சூராவை தொடங்குவதற்கு இடையிலே சூரத்துல் பாத்தியா ஓதுவது அவசியமா இல்லையா என்பது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு இடையில் கருத்து முரண்பாடு. அதுல ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள், இமாம் ஓதுவதை காது கொடுத்து கேட்டால் போதுமானது, நீங்கள் ஓத வேண்டியதில்லை. இமாம் மெதுவாக ஓதக்கூடிய சூராக்களில் நீங்கள் கட்டாயமாக, மெதுவாக ஓதக்கூடிய தொழுகைகளில் கட்டாயமாக நீங்கள் இதை ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள், சூரத்துல் பாத்தியா கண்டிப்பாக ஓதப்பட வேண்டியது, சூரத்துல் பாத்தியா கண்டிப்பாக ஓதப்பட வேண்டியது, அதனால சூரத்துல் பாத்தியாவை ஓதித்தான் ஆக வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இந்த கருத்து முரண்பாடு தான் இருக்கிறதே அல்லாமல் சூரத்துல் பாத்தியா ஓத வேண்டாம் என்று யாரும் சொல்லுவதற்கு இல்லை. அப்போ இந்த சூரத்துல் பாத்தியாவை ஓதக்கூடாது என்று சொல்வதாக ஒரு துர்ப்பிரச்சாரத்தை செய்து மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பதை பார்க்கின்றோம். சகோதரர்களே, துஆ ஓத வேண்டாம் என்று நாங்கள் சொல்லுவதாக எங்களை பற்றிய ஒரு துர்ப்பிரச்சாரம். உண்மையிலே துஆ என்பது இருக்கின்றது, அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ என்றால் அதுதான் இபாதத்து என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் போது துஆ என்பது எப்படி தெரியுமா, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒன்றுதான் துஆ. அப்படிப்பட்ட ஒரு துஆவை ஓத வேண்டாம் என்று யாராவது ஒரு மூமின் சொல்லுவாரா? அப்போ இந்த துஆவுடைய உண்மையான விளக்கம் என்னவென்று சொன்னால், ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால நடைமுறையில இன்று இருக்கின்றவாறு இமாம் ஓதுகின்ற துஆக்களுக்கு மக்கள் ஆமீன் சொல்லுகிறார்களே, இது மார்க்கத்திலே உண்டா இல்லையா என்பதுதான் இங்கே கருத்து முரண்பாடு. இந்த கருத்து முரண்பாட்டுக்கான விளக்கம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் ஐங்கால தொழுகையை ஜமாத்தாக நடத்தி இருக்கின்றார்கள். ஐங்கால தொழுகை, ஜும்மா தொழுகை, பெருநாள் தொழுகை, மலையேறி தொழுகை என ஜமாத்தான தொழுகைகளை 10 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் நடத்தியிருக்கிறார்களா, 20,000க்கு மேற்பட்ட தொழுகைகள் தொழுதிருக்கின்றார்கள். அவ்வளவு தொழுகைகளிலும் ஒரு நாளிலாவது ஒரு வக்திலாவது அவர்கள் சத்தமாக துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதாக கிடையவே கிடையாது. அப்படி இருக்கின்ற அந்த செய்தியைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், பரதான தொழுகைகளுக்கு பின்னால நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகள் இருந்தால் தனித்தனியாக துஆ கேட்டுக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டு துஆ அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தவில்லை. இன்று இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்றவாறு இமாம் ஓதுகின்ற துஆக்களுக்கு மக்கள் ஆமீன் சொல்கின்றவாறான ஒரு நடைமுறையை நபி அவர்கள் நமக்கு காட்டி தரவில்லை. அதனால அது ஒரு பித்ஆத்து, அது செய்யக்கூடாது என்று நாம சொல்லுகிறோமே, இதைத்தான் நாம சொல்லுகிறோமே அல்லாமல் துஆ கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. துஆ எந்த அளவுக்கு தெரியுமா, தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே நாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்கின்ற துஆக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பதற்காக முதல் வானத்துக்கே அவன் வந்து விடுகின்றான். மையதுஊனி ஃபஸ்தஜீப லஹு வமன் யஸ்அலுனி ஃபஊத்தியஹு வமன் யஸ்தக்ஃபிருனி ஃபஅஃபிர லஹு.
என்னிடத்தில் யார் கேட்கிறாரோ, என்னை யார் அழைக்கிறாரோ நான் அவருக்கு பதில் அளிக்கிறேன். என்னிடத்தில் யார் கேட்கிறாரோ நான் அவருக்கு கொடுக்கிறேன். என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவரை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால அல்லாஹ்விடத்தில் தாராளமாக கேளுங்கள் என்று தான் நாம சொல்லுகிறோமே இல்லாமல் துஆ கேட்க வேண்டாம் என்று நாம சொல்லுவதாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு அபாண்டம், எந்த உண்மையும் கிடையாது என்ற இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம்.